அண்மை காலத்தில் தங்கத்தின் விலை ஏறுமுகமாக இருப்பதால் முதலீட்டாளர்கள் மனதில் தங்கம் அதிகம் மின்ன துவங்கியுள்ளது. சர்வதேச சூழல், பொருளாதார போக்கு உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலையேற்றம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஓராண்டு காலத்தில் மற்ற வகை முதலீடுகளை மிஞ்சும் வகையில் தங்கம் 40% பலனை அளித்துள்ளது. புத்தாயிரம் ஆண்டு வாக்கில் சரிவை சந்தித்த பின் 240% பலனை அளித்துள்ளது. சர்வதேச பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட 2008 கூட நல்ல பலனை அளித்துள்ளது இந்த தங்கம். இந்நிலையில் தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டிருப்பதால் தங்கத்தில் முதலீடு செய்யும் ஆர்வமும் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் தங்கத்தின் விலைப்போக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கொரோனா உண்டாகியுள்ள நிச்சயமற்ற சூழல், அமெரிக்கா சீனா இடையிலான மோதல் போக்கு உள்ளிட்ட காரணங்களால் குறுகிய கால ஏற்ற இறக்கத்தை மீறி தங்கம் தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்கும் என வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதனிடையே தங்கத்தின் விலை இந்த அளவு உயர்ந்திருக்கும் நிலையில் தற்போது முதலீடு செய்வது ஏற்றதாக இருக்குமா என்ற கேள்வியும் பலரது மனதில் எழுந்துள்ளது. எனினும் விலைப்போக்கை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தங்க முதலீட்டை தீர்மானிக்கக்கூடாது என்கின்றனர். தங்கம் பணவீக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பாக அமைவதோடு பரவலாக்கத்திற்கும் உதவுகிறது. பொதுவாக ஒருவர் தன் முதலீடு தொகுப்பில் தங்கத்தை 10-15% வரை கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மேலும் நகை வடிவில் தங்கம் வாங்குவது சிறந்த முதலீடு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. செய்கூலி, சேதாரம் போன்றவை அதன் மதிப்பை பாதிக்கிறது. எனவே காகித வடிவில் தங்கத்தில் முதலீடு செய்வது பொருத்தமாக இருக்கும். தங்க மியூச்சுவல் ஃபண்ட், தங்க சேமிப்பு பத்திரம் உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்யலாம் என்றாலும் இதற்கு சரியான உத்தியை பின்பற்றுவது அவசியமாகும். மொத்தமாக முதலீடு செய்வதை விட படிப்படியாக முதலீடு செய்வது ஏற்றதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட்களில் மாதாந்திர அடிப்படையில் முதலீடு செய்யும் SIP முறையே தங்க முதலீட்டிலும் பின்பற்றலாம். மாதம் ஒரு தொகையை முதலீடு செய்வதன் மூலம் விலைப்போக்கு தொடர்பான சராசரி பலனை பெற முடியும். SIP அணுகுமுறை தங்க மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு ஏற்றதாக இருந்தாலும் அரசு வெளியிடும் தங்க சேமிப்பு பத்திரத்தில் இந்த முறையில் முதலீடு செய்ய முடியாது. எனவே தங்க மியூச்சுவல் ஃபண்டில் SIP துவங்கி பின் அதிலிருந்து ஒரு தொகையை விலக்கி தங்க சேமிப்பு பத்திர வெளியீட்டில் முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தையில் பரிவர்த்தனை செய்யப்படும் தங்க சேமிப்பு பத்திரங்களையும் வாங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு டிமேட் கணக்கு வைத்திருக்க வேண்டும். மேலும் தங்கத்தில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவதை தவிர்ப்பதோடு தற்போதைய சூழலில் கையில் ரொக்கம் வைத்திருப்பதும் அவசியம் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும்.